தென்னிந்திய திரையுலகின் டாப் ஹீரோயினாக வலம் வரும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தற்போது பாலிவுட்டில் ஜவான் படத்தின் மூலம் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த படத்தை தமிழில் தெரி, மெர்சல், பிகில் போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த அட்லி இயக்கி வருகிறார். இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். இப்படத்தை வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி ரிலீஸ் செய்ய உள்ளதாக கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியான நிலையில் ஷூட்டிங் இன்னும் முடியாததால் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. ஆகையால் படத்தை விரைவில் முடித்து வரும் அக்டோபர் மாதத்திற்குள் ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஜவான் படத்தின் மற்றொரு ஹாட்டான அப்டேட் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது. இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் 14 வருடத்திற்கு பின்பு ஸ்விம்மிங் சூட் அணிந்து நடித்துள்ளதாக தகவல் பரவி வருகிறது. பாலிவுட் படங்களில் எப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இடம்பெறுவது சகஜம் என்றாலும் அஜித்தின் பில்லா மற்றும் விஜயின் வில்லு போன்ற படத்தில் ஸ்விம்மிங் சூட்டில் இளசகலை திணறடித்த நயன் இப்போது ஜவான் படத்திலும் அப்படி நடித்திருக்கிறாராம். கடந்த சில வருடங்களாகவே தென்னிந்திய படங்களில் குடும்ப குத்துவிளக்காகவே வலம் வந்த நயன்தாரா திருமணத்திற்கு பிறகு அவருக்குள் இப்படி ஒரு மாற்றமா என இந்த விஷயத்தை தெரிந்த பலரும் வாயெடுத்து போயுள்ளனர். ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் வேறு இருப்பதால் நயன்தாராவின் மார்க்கெட் படுத்து விட்டதால் அதையெல்லாம் தட்டி தூக்க வேண்டும் என்ற முடிவுடன் கவர்ச்சி பக்கம் திரும்பியுள்ளார். இருப்பினும் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது படம் ரிலீஸ் ஆனால்தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.